ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् इकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमदिल्कुडैसूळयोत्तियेङ्गुं मणिनगरत्तुलकनैत्तुं विळक्कुं ஜோதி செங்கதிரோன் குலத்திற்கோள் விளக்காய் தோன்றி வெண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்கனெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்ரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல் வன்யம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்கானோ நாளே. கம்பனின் காவிய நாயகன் ராமன் அனுபவித்து வருகிறோம் ஆரண்ய காண்டம். இன்றைய தலைப்பு பொன்மானும் பெண்மானும். பொன்மானும் பெண்மானும். ராவணன் சூர்ப்பனையாலே தூண்டப்பட்டு மனம் கலங்கி இதுவரை நினைக்காத ஒரு பெண்ணை மனதிலே நினைத்துக் கொண்டு there is nothing good or bad, thinking makes it so என்று சொல்லுவார்கள். எண்ணம் தான் வாழ்வு, மனம் போல மாங்கல்யம் என்பார்கள். மனையேவ மனுஷியானாம் காரணம் தந்த மோக்ஷோன்னு சொல்வார்கள். ராவணன் மனதிலே சீதை என்ற ஒரு பெண் உருவம் வந்து அதை அடைய வேண்டும் என்ற ஒரு ஆவல் மேகம் வெறி வந்து விட்டது. எனவே அதற்காக அவன் தன்னுடைய மாமனாகிய மாரீச்சன் என்ற அரக்கணத்தை அவன் இருக்கும் இடத்தை அடைகிறான். சந்தமலர் தன் கற்பக நீழல் தலைவர்க்கும் அந்தகனுக்கும் அஞ்ச அடுக்கும் மரசாழ்வாய் இந்த வனத்து எண்ணிலிர என் இன்னல் இருக்கைக்கு எளியோரின் வந்த கருத்தென் சொல்லுதி என்றான் மருள்கின்றான். பயந்து கொண்டே ராவணன் என்றாலே பயம். எனவே மாரீசன் சொல்லுகிறான், கற்பக நீழல் தலைவர்க்கும் அந்தகனுக்கும் அஞ்சாடுக்கும் அரசு ஆழ்வாய் இந்திரன் பயப்படுவான் யமன் பயப்படுவான். அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் நான் இருக்கும் இந்த வனத்து என் இன்னல் இருக்கைக்கு. அழகான வார்த்தை கேசவன் சொல்வார், ரொம்ப சாதாரணமாக இன்னல் இருக்கைன்றான். நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், இன்னல் இருக்கை, நீ நன்னல் இருக்கை, நீ நன்றாக இடத்திலே இருக்கிறாய், இங்கேயே வந்தாய் என்று கேட்கிறான். அப்போது அவன் சொல்லுகிறான், ஆனதனைத்தும் ஆவி தரித்தே நயக்கின்றேன் போனது பொறுப்பும் மேன்மையுமற்றேன் புகழோறும் யானது உனக்கு இன்று எங்கள் உரைக்கேன் இனி என்ன யானது உனக்கு இன்று எங்கள் உரைக்கேன் இனி என்ன வானவருக்கும் நான அடுக்கும் வசை மன்னோ இன்னும் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேனே, பெரிய ஒரு அவமானம் வந்து விட்டது, அரக்கர் குலத்திற்கே அவமானம் வந்து விட்டது, இனிமேல் என்னை யாரும் மதிக்க மாட்டார்கள், இப்பழியாது என் நெஞ்சும் உழந்தேன் விழுகின்றேன் இப்பழி நின்னால் தீரிய வந்தேன் இவனின்றான். இந்த பழியை உன்னால்தான் தீர்க்க முடியும், உதவி செய்ய வேண்டும் என்றார். இருகை சுமந்தா இறுதி நிருந்தா இகல் வேல் உன் மருதர் உலர்ந்தார் கரண் பூஷணம் திருசரசு அழிந்து விட்டார்கள். எப்படி அழிந்தார்கள் தெரியுமா? ஒருவன் மலைந்தான் வரிவில்லால் ஒருவனுடைய அம்பினாலே இத்தனை பேர் அழிந்து விட்டார்கள். எனவே நீதான் இப்பொழுது எனக்கு உதவி செய்ய முடியும் என்று மாரீச்சனை பார்த்து ராமனை அழிப்பதற்காக ஒரு சூழ்ச்சி செய்ய வேண்டும், அதற்கு நீ உதவ வேண்டும் என்று கேட்ட உடனே ஏற்கனவே மாரீச்சன் பல தடவை ராமபாணத்தாரை அடிபட்டு மனம் மாறி
இப்பொழுது தன்னுடைய இடத்தையே ஒரு ஆசிரமமாக இலைக்குடிலாக மாற்றிக்கொண்டு தவம் செய்வது போல இருக்கிறான் மாரீசன். ராவணன் அவனை மீண்டும் பாதி மனதை தெய்வம் இருந்து பார்த்து கொண்டதடா, மீதி மனதை மிருகம் இருந்து ஆட்டி வைத்ததடா சொன்னது போல, அந்த மிருகமனத்தை அடக்கி தெய்வ மனத்தை மேலே கொண்டு வரும் மாரீசன் இப்பொழுது மீண்டும் அந்த தெய்வ மனம் அடங்குகிறது, மிருக உணவு வெளியே வருகிறது என்றாலும் மாரீசனுடைய எண்ணம் தானும் அழியக்கூடாது ராவணனும் அழியக்கூடாது என்று எண்ணுவதனாலே ஒரு அறிவுரை சொல்லுகிறான். மன்னாணி உன் வாழ்வை முடித்தாய் மதியற்றாய், மன்னாணி உன் வாழ்வை முடித்தாய் மதியற்றாய், உன்னாலன்று உன்னாலன்றிது உவினை என்றே உணர்கின்றேன், இன்னாவேனும் யானிது உரை பெண் இடம் என்ன சொன்னானன்றே அன்னவனுக்கு துணிவெல்லாம். ராவணா, நீ ஏன் வீணாக அழிந்து போகப் போகிறாய்? ராமனோடு லக்குவனோடு போர் புரியாதே, அற்றகாரத்தோடும் தலை நீயே அதன் முன்னில் பற்றினை உய்த்தாய் பற்பல காலம் பசி கூற உற்றுயில் உள்ளே தேய உழந்தாய் பிணை என்றோ பெற்றனை செல்வம் பின்னதை கண்டால் பெறலாமோ. இப்போது பெற்றிருக்கிறாயே இந்த லங்கை செல்வம், எவ்வளவு கஷ்டப்பட்டு தவம் செய்து உன்னையே நீ உன் தலையே நீ அறுத்து இப்படியெல்லாம் தவம் செய்து பெற்ற செல்வம் இது, இதை வீணாக இழந்து விடாதே. அந்தாரமுற்றால் அகலிகை பொற்பாலை ஊற்றால் இந்திரன் ஒப்பார் எத்தனையோர் தாமிழி ஊற்றார் செந்திரு ஒப்பார் எத்தனையோர் திரு உண்பார் மந்திரமற்றார் உற்றதுரைத்தாய் மதியற்றாய். ராவணனை முக்காலே என்று கேட்கிறான் மாரியன். அந்தரம் உற்றான் அகலிகை பொற்பாலை உற்றான் இந்திரம் ஒப்பான் எத்தனையோர் தாமிழி உற்றான். நாரி ஸ்தனபரி நாபீதேசம் திருஷ்டுவாமாகா மோகாவேசம் ஏத்தன் மாம்சவசாதி விகாரம் மனசு சிந்தியா வாரம் வாரம் என்று மதுகோவிந்தத்திலே பேசுவார் சங்கரன். ராவணா, இந்திரன் போன்ற பெரியவர்கள் கூட அகல்கை போன்றவர்களாலே தன்னை இழந்து விட்டிருக்கிறார்கள். எனவே நீ இது போன்ற ஈனச் செயலே ஈடுபட வேண்டாம். ஏன் தெரியுமா? தாதகையை கொன்றவன் ராமன், சுபாகுவை கொன்றவன் ராமன், எம்பிக்கோயல் அன்னை தனக்கும் இருக்கும் ஓர் அம்புக்கும் போர்வில் இதனக்கும் அயல் நிற்கும் தம்பிக்கும் எல் ஆண்மை தவிர்ந்தே தளவுற்றேன் கம்பிக்கும் எல் நெஞ்சி அவன் என்றே கவல்கின்றேன். நான் ராவனுக்கு பயப்படுகிறேன், லக்ஷ்மணனுக்கு பயப்படுகிறேன், என் குடும்பத்தையே அவன் அழித்து இருக்கிறான். எனவே இந்த முயற்சியை நீ கைவிட்டு விடு என்று சொல்லுகிறான். அதற்கு ராவணன் பதில் சொல்லுகிறான், நிகழ்ந்ததை நினைந்திலையன் நெஞ்சி நிலையஞ்சாது இகழ்ந்தினையனக்கிளையனங்கை முகமெங்கோ அகழ்ந்தவரை ஒப்புற அமைத்தவரை ஐயா புகழ்ந்தனை தனிப்பிழை பொறுத்தனிது என்றான். தங்கை முகத்தை யார் சிதைத்தார்களோ அவர்களை என் எதிரிலேயே புகழ்ந்து கொண்டிருக்கிறாய். இது பெரிய பிழை, தனிப்பிழையா? இது பெரிய பிழை, ஆனாலும் இதை நான் பொறுத்தேன் என்று சொன்ன உடனே மீண்டும் மாரீசன் சொல்லுகிறான், எடுத்த மலையே நினை நீ இதழிகள் வில்லாய் வடித்த மலை நீ இது வலித்தி எனவாரி பிடித்த மலை நானிடை பிடித்து ஒருவன் என்னால் ஒடித்த மலை அண்டமுகடு உற்ற மலை என்றோ. ராவணா, நீ எதுவோ கைலங்கிரி அஸ்தாய் நினைத்துக் கொண்டிருக்கிறாய், ஆனால் ராமன் சிவதனுசு என்ற அற்புதமான ஒரு பெரிய வில்லையே உடைத்து விட்டான். வளைக்கவில்லை, உடைக்க உடைப்பதற்கு வளைப்பதை விட சக்தி அதிகம் தேவை. ஆகினாலே அந்த ராமன் சாதாரண ஆள் அல்ல. அவன் யார் தெரியுமா?
ஈசன் முதல் மற்றும் இமயோர் உலகும் அச்சை தேசம் முதல் முற்றும் ஓரிமைப்பி உயிர் திம்ப கோசிகன் அளித்த கடவுள் படை கொதிப்போடு கோசிகன் அளித்த கடவுள் படை கொதிப்போடு ஆசில கணிப்பில ராமன் அருள் நிற்ப. இஸ்லாமித்தன் ஆற்றலுக்கு எதிரி வாதாபியை உண்டவனவன். அப்படிப்பட்ட விஸ்வாமித்திரன் கையினாலே அற்புதமான அம்புக்கணைகளை அஸ்திரங்களை பெற்றிருக்கிறான். அப்போ ராவணன் சொல்லுகிறான், கோபம் அதிகமாகி அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? மறுத்தன என பெரினும் நின்னை வடிவாரால் ஒருத்து மன முற்றல் முடிப்பன் ஒழிகல்லே. கோபம் அதிகமாகி விடுகிறது. இப்போதே உன்னை கொன்றுவிடப் போகிறேன். இப்பொழுது மாலிக்கன் யோசிக்கிறான், ராமனை எதிர்த்து நாம் சூழ்ச்சியாக அவனை மயக்கச் சென்றால் ராமன் கையாலே மடிவோம், செல்லவில்லை என்றால் இங்கே ராவணன் கையாலே மடிவோம், எது நல்லதுன்னு யோசித்து சரி ராமன் கையாலே இறப்பது நல்லது என்று சொல்லி உண்மையின் ஊருதி நோக்கி உண்மையின் உணர்த்தி நின்மற்று என்பயின் இறுதி நோக்கி அச்சத்தால் இசைத்தேன் அல்லேன் நன்மையும் தீமையன்றே நாசம் வந்துற்ற போது புண்மையின் நின்ற நீராய் செய்வது புகழ்வி என்றார். இப்ப நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். அப்போ சொல்கிறான் பா ராமனு இடத்திலே நீ செல்ல வேண்டும், ராமனும் சீதையும் இருக்கிறதே செல்ல வேண்டும் என்று சொல்லும் பொழுது கம்பனுடைய வார்த்தையை கவனிங்கள், தென்றலை பகையை செய்த சீதையை தருது என்றான். தென்றலை பகையை செய்த சீதையை தருது என்றான். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எனக்கு தென்றலே பகையாகிவிட்டது, அதை பகையாக்கியவன் சீதை, எனவே அவளை நீ எனக்கு பெற்றுத்தர வேண்டும். என்ன மாமாயம் யான் மற்ற ஏற்றுவது எம்புக என்றான். பொன்னின்மானாகி புக்கு பொன்னைமால் புணர்த்துத என்னான். பொன்னின்மாலாகி பொன்மானாக செல்லு, நீ பொன் போன்ற மானாக வேண்டும். அன்னது செய்வன் என்ன மாரீஜன் அமைந்து போனான் மின்னுவேல் அரக்கர் போனும் வேறொரு நிலையில் போனான். ராவணன் மாரீசனிடத்திலே வேண்டுகிறான், நீ பொன்மானாக செல்ல வேண்டும், அயக்க வேண்டும் சீதையை, பிறகு ஓடிவிட வேண்டும், பிடித்துத்தா என்று கேட்டு ராமன் உன் பின்னாலே வருவான். அப்படி ராமனை நீ பிரித்து செல்ல வேண்டும். ஒருவேளை நீ இறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் ராமா என்று நீ உறக்க குரல் கொடுக்க வேண்டும், லக்ஷ்மணா என்று குரல் கொடுக்க வேண்டும். இங்கே சொல்லுகிறான், நீ மானாக செல்ல வேண்டும், பெண்மானை மயக்க வேண்டும், ராமன் உன் பின்னாலே வருவான். அப்படி வரும் பொழுது ஒருவேளை உனக்கு ஆபத்து வந்தால் நீ உறக்க கத்த வேண்டும், லக்ஷ்மணா லக்ஷ்மணா என்று கத்த வேண்டும் என்று சொல்லிவிட்டு ராவணன் சென்று விடுகிறான். இப்பொழுது மாரீசன் மாயமான் ஆகினால் மாயமான் ஆகினான் என்று சொல்லுகிறார்கள். எனவே தன்மான் அமிலாத தயங்கு ஒளிசால் மின்வான் அமுமன் விளங்குவதுவோர் பொன்மான் உருவம் கொடு போயினால் நன்மான் அணையால் தனினார் உருவான். சீதையாகிய அழகான பெண்ணை தேடிக்கொண்டு மாரிசன் பொன்மானாக மாறி அழகான மானாக மாறி செல்லுகிறான். காணா இது கைதபம் என்று உணராள் பேணாதனலங்கோடு பேணினாள். இது மாயமான் என்று தெரியவில்லை, எனவே மயங்குகிறாள் ஜானகி. இம்மான் இந்நிலத்தில் இல்லை என எம்மான் இதனை சிறிது எண்ணல் செய்யான் சிம்மால் அவள் சொல்லுடு தேமலோன் அம்மானும் அழுத்தியன் ஆயினால். அழகான மானாக சீதை இதிலே செல்லுகிறான் மாரிசன். காயம் கனகம் மணிகால் செவிவால் பாயும் ஒருவோடு இது பண்பளவன் மாயம் எனலன்றி மனக்கொளவேயும் இறைமையல என்ற அளவே.
ராவணும் சீதையும் லக்குமும் இருக்கிறார்கள். சீதை முன்னாலே செல்லுகிறது, சீதை மயங்குகிறாள், ராமனை பார்க்கிறாள். இந்த மான் அழகாக இருக்கிறது, இதை பிடித்துத்தா என்று கேட்கிறாள். ஆனால் பக்கத்திலே இருக்கிற லட்சுமணன் எச்சரிக்கை செய்கிறார், காயம் கனகம் மணிகால் செவிவால் பாயும் ஒரு ஓடு இது பண்பளவன். சாதாரண மான்களைப் போல இல்லாமல் இது புதுமையாக இருக்கிறது, எனவே இது மாயம். அது மட்டுமல்ல, இதை நான் ஏற்கனவே பார்த்திருப்பது போல தெரிகிறது என்று லட்சுமணன் சொல்ல ராமன் சொல்லுகிறார், நில்லா உலகின் நிலைநேர்மையினால் வல்லாறு உணர்ந்திட மான் உயிர்தாம், பல்லாயிர கோடி பரந்துளவால் இல்லாதன இல்லை இளங்குமர. இது போன்ற மான் இல்லை என்று சொல்லுகிறாயே, இந்த உலகத்திலே எல்லாம் உனக்கு தெரியுமா? பல்லாயிரம் கோடி, எனவே இப்படி இருக்கலாம் என்று சொல்ல லட்சுமணன் சொல்லுகிறான், கைதவ மான் என்று அண்ணல் காணுதி கடையின் என்றான். நீ இப்போ தெரியாது, நீ பின்னாலே புரிந்து கொள்வாய் என்று அண்ணனிடத்திலே ராமனிடத்திலே லட்சுமணன் சொல்லுகிறார். அடுத்தவும் எண்ணிச்சை இதழ் அண்ணரே அமைதி என்றோ விடுத்திடன் பின்னின்றார்கள் பலர் உலர் எனினும் வில்லால் சொடுத்தவன் பகை தூவி தொடர்ந்தனன் விரைந்து சென்று படுக்குவன் அது அன்றாயின் பற்றினும் குலவன் என்றான். அண்ணா அப்படியான ஒன்று செய்யுங்கள், இந்த மானை அண்ணி கேட்கிறாய், நீங்கள் செல்ல வேண்டாம், இதன் பின்னாலே பின்புலத்திலே படை வீரர்கள் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் நான் இதை கொன்றோ அல்லது உயிரோடு பிடித்தோ வருகிறேன், நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று சொல்ல விதியின் விளையாட்டை பாருங்கள். அங்கே சீதா பிராட்டி அண்ணனும் தம்பியும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இடையிலே ஆயிடை அண்ண மன்னள் ஆமுதுகுத்தனைய செய்யவாயிடை மழலையின் சொல் கிளியினில் குளறி மாழ்கி வேண்டுமென்றே கப்பன். சீதா பிராட்டி பேசினாலே அழகாக இருக்கும், ஆனால் இப்போது வேண்டுமென்றே அவள் மழலை போல பேசுகிறாளா கொஞ்சுகிறாளா ராமனிடத்திலே, ஐயா ஐயா நீங்களே பிடித்து கொடுக்க மாட்டீர்களோ, நாயக நாயக நீயே பற்றி நல்கலை போலோ, நாயகான்ற வார்த்தை போடுற கம்பனுடைய வார்த்தையெல்லாம் கவனிக்க வேண்டும். நாயக தலைவனே என்ன அர்த்தம், நீதானே எனக்கு தலைவன், தந்து சொல்வதை கேட்பதா, நாயக நான் கேட்ட பொருளை அவன் வாங்கி தருவதா, உங்களுக்கு என்ன மதிப்பு, நாயக நாயக நீயே பற்றி நல்கலை போலும் சேயரி கூடை முத்தம் சிந்து சீறி போனாள். அழகான புன்னகையோடு கேட்டாராம், ராமன் மயங்கி விட்டாராம். எனவே என்ன சொல்லுகிறார், இன்னமும் காண்டிவாழி ஏது என இரு கை கூப்பி பொன்னனான் புக்கசாரை காத்தனன் புறத்து நின்றே. அந்த பொன்மானானது இப்பொழுது ராமனுக்கு முன்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்படி ஓடுகிறது தெரியுமா, மீதித்தது மெல்ல மெல்ல வேதித்தது வேறிவிஷீரில் கொதித்தது செவியை நீட்டி குறபதம் ஊரத்தை கூட்டி ஊதித்தழும் ஊதை உள்ளோம் என்று இவை ஊருவச் செல்லும் கதிக்கொரு கல்வி வேறே காட்டுவது ஒத்ததன்றே. அந்த வாரிசுமான் மிதித்தது மெல்ல மெல்ல வெறித்தது வெறிவி மீதில் குதித்தது செவியை நீட்டி குறபதம் உரத்தை காட்டி குழம்பினாலே துள்ளி 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 சுந்தரத்தோடி நானும் மானினை தொடர்த்தான் அது உதித்ததும் ஊதை உள்ளம் என்று இவை உருவச் செல்லும் கதிக்கு ஒரு கல்வி வேறே காட்டுவது ஒத்ததன்றே. புதிய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்று சொல்வது போல ஒரு பெரு புதிய கல்வியை கற்றுக் கொடுப்பது போல புதிய ஒரு முறையிலே புதுமையான முறையிலே அது தவி தாவி தாவி ஓடுகிறது. குன்றுடை வரும் மேகக்குழிவிடை குதிக்கும் குன்றுக்கு மேலே தாவும் மேகக்குட்டே மறைந்துவிடும் கூட சென்றிடில் அகலும் தாழின் தீர்ந்தலாம் தகமைத்தாகும் தொடுவது போல கிட்ட வரும் தொடும்போது அகலும் நின்றதே போல நீங்கும் நிதி வழியினேயும் நீட்டும் நிற்பது போல நின்று
மறுபடியும் ஓடும். மாயம் செய்கிறது மாயமால். மண்டலம் கோதை மாதர் மனமென போயிற்றம்மா. ஒரு பெண்ணின் மனத்தை போல அது மாறி மாறி சென்றதாம். காய வேறாகி செய்யும் கருமம் வேறாகிற்றன்றே மாயமே ஆயதே நான் வருந்தியது என்றால் வள்ளல். தெரிந்து விட்டது தெரிந்து விட்டது. இது உண்மையான மான் அல்ல, இது பொன்மானும் அல்ல, இது அலக்கர் சூழ்ச்சி என்று புரிந்து கொள்கிறார். எனவே பற்றுவா நினி அல்லல் பகலியல் செற்றுவாயில் செலுத்தலுற்றான் என மற்றுமாயமரக்கன் மனக்கொளார் உற்றவேகத்தில் உம்பரின் ஓங்கினே. கையிலே இருந்த வில்லை நானேற்றி அம்பு தொடுத்து அக்கணத்தினிலையனுவையதன் சக்கரத்தின் தகவரிதாயதோ செக்கமேனி பகழி செலுத்தினான் புக்கதேயம் புக்குயின் உயிர் பொக்கேனா. இனிமேல் அந்த மானை உயிரோடு பிடிக்க முடியாது. அது உண்மையான மான் அல்ல, பொய் மான். அரக்கருடைய சூழ்ச்சி தெரிந்து விட்டது. எனவே கொள்வதே நலம் என்று சொல்லி புக்க தேயம் புக்கு இன் உயிர் போக்கு அந்த மான் உடம்பிலே சென்று ஏ அம்பே நீ அந்த உயிரை போக்கு என்று சொல்லி விடுகிறார். அந்த அம்பு செல்லுகிறது. நெட்டிலை சரவஞ்சனை நெஞ்சுற பட்டது அப்பொழுதே பகுவாயினால் அத்ததிக்கினும் அப்புறமும் புக விட்டழைத்து ஒரு மாளிஜமானது. இப்போது மானாக இல்லை, ஒரு பெரிய அரக்கர் உருவமாக மாறி ஒரு பெரிய உருவத்தோடு கீழே விடுகிறது. வெய்யவன் தன் உருவோடு வீடலும் செய்ய வந்தேன செப்பிய தம்பியை ஐயல் வல்லன் ஆறுயிர் வல்லன் நான் உய்ய வந்தவன் வல்லன் என்றுண்ணினான். தம்பியை கொண்டாடுகிறான். மாரிச்சமான் மானாக இல்லாமல் அரக்கனாறு கீழே விழுகிறது. ஐயன் வல்லன் என் ஆறுயிர் வல்லன் நான் உய்ய வந்தவன் வல்லன் என்றுண்ணினா. என் தம்பி சாதாரணம் அல்ல, அவன் சொல்வது பழித்து விட்டதே. இவன் மாரீசனே மாசில் மாதவன் வேள்வியில் வந்த மாரீசனே இவன் என்பதும் தேறின. சரி பரவாயில்லை, லட்சுமணன் அங்கே இருக்கிறான், சீதையை பார்த்துக் கொள்வான். தேற்றுமால் இளையோன் என தேறினான். வாழ்வதே பொருளாக வந்தானலம் சூழ்வதே ஒருள் பொன்று இவன் சொல்லினான். வாழ்வதே பொருளாக வந்தானலம் சூழ்வதோர் பொருளுண்டு இவன் சொல்லினால் மூழ்வது ஏதமது முடியாமினம் மீழ்வதே நலன் என்றவன் மீண்டனன். இதுதோ ஆபத்து இருக்கிறது, வேகமாக நாம் செல்ல வேண்டும், சீதையை அடைய வேண்டும் என்று சொல்லி சீதை இருக்கும் அந்த இடத்திற்கு வேகமாக ராமபிரான் வந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலே அங்கே என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். ராவணனுடைய சூழ்ச்சி அடுத்து நாம் பார்க்க இருப்பது ராவணன் சூழ்ச்சி, அதை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். மீண்டும் நாம் கதையிலே அடுத்து சந்திப்போம். ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காமம் அழிந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை உண்மையை நாவும் புகந்திடுமோ தேனமர் பொய்யில் மீனம் தொழிட தென்றும் தென்னையும் சூண்டிடவே வானவர் கை தோழ வண்டி நமாத்தழ வாழ்த்தோடி சோழ் வகுளமே மங்களாசாசன வரை மதாச்சாரிய புரோகமை சர்வைஷபூர் வைராச்சாரியை கக்ருதாயாத்து மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பாமஸ்து.